பிறக்கும்போது ரவுடியாக பிறக்கிறதுல. சொல்லு பாண்டியா. ஆ சந்திரா, எங்க இருக்க? சுவிட்சர்லாண்ட்ல சாங் ஷூட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படி நல்லா பேசுற? ஒன்றும் இல்லை, காலைல நியூஸ் பேப்பர்ல இந்தியாவோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல என் பேர் இல்ல. போன வருஷம் எனக்கு கூட தான் பத்ம பூஷன் அவார்டு கொடுக்கல. நான் நல்லா பேசுறேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம், நேரம் டீ கிடைக்கவா? யோ, என்னன்னு போன்லயே சொல்லியா? முக்கியமான விஷயம் பா, டீ கிடைக்க வாப்பா. சரி, இரு வரேன். உமா, நீயா? பயந்துட்டியா? பின்ன ஒரு நிமிஷம் உங்க அம்மா தான் மேக்கப் இல்லாம வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஓய் இரு, உன்ன அம்மா சந்திரனை பாரு என்ன சொல்றானே. உங்க அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, என்ன இதெல்லாம்? காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு வீட்டுக்கு வரும்போது அழிச்சிட்டு வரலாம்ல? இப்படியே ரோட்ல வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் பெட் கட்டினாங்கப்பா. என்ன என்ன? ரோட்ல இப்படியே நடந்து போகணும்னு 500 ரூபாய். ஓ, அதுக்குள்ள இது ஃபேஸ்புக்ல வந்து ஏகப்பட்ட லைக்ஸ் தெரியுமா? இப்பதான் அந்த வெள்ளை புள்ளி வச்சு நார் அடிச்சானுங்க. அதுக்குள்ள இந்த புள்ளியா? நீ ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்ல? முதல்ல 4 காசு சம்பாரிச்சு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றேன், அப்புறம் இந்த டீ கடை அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றேன், அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் வரேன். டாக்டர் சார், பாஜகா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெளியே கிளம்பிட்டீங்களா சார்? இல்ல, வெல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் சார் சொல்டா? என்ன, உங்களை பார்க்க தான் நானே வாய்ப்பு தேடி அடைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து ஹீரோ சான்ஸ் கேட்டுட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு படம் கிடைச்சிரும், அப்ப மட்டும் என்ன மறந்துடாதீங்க சார். நடந்ததுன்னா பாக்கலாம். பாய் சார். நீங்க சொன்னீங்க டான்ஸ் கிளாஸ்லாம் போறேன் சார். அப்படியே நடிக்கவும் கத்துக்கோடா. சரி சார். மணிச்சந்திரா, அப்பாடி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 2 நாள் டீ போடு. ஹலோ, ஆபீஸ் அட்ரஸா? நீ வேற எங்கடா இருக்க? அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி போ, அங்க நோ யூட்டர்ன் ஒரு போர்டு இருக்கும், அங்க யூட்டர்ன் பண்ணிக்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நோ என்ட்ரின்னு போர்டு இருக்கும், அங்க என்ட்ரி பண்ணிக்க. அங்கிருந்து 100 அடி நோ பார்க்கிங்னு போர்டு இருக்கும், அங்க வண்டியை பார்க் பண்ணிக்க. எகத்தாப்புல படிக்கிட்டு ஏறினா ஆபீஸ். ஓகே, நல்லா வழிகாட்டுற பாண்டியா. இதுக்கு நேரம் அவனை போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிருக்கலாம். நான் சொன்ன வழியா போனா அப்படியே ஹாலிவுட்டுக்கு போயிடலாம். எங்க பாட்டியே? அப்புறம் என்ன நடக்குது? வழக்கம் போலதான், மொதல் படம் ஃப்ளாப்பு தெரியும், ரெண்டாவது படம் பாதிலே நடிச்சு. ஆமா, நானும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் சொந்த கதையை விடுப்பா, நான் வந்த கதையை சொல்கிறேன். 2 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுற மாதிரி ஏதாவது கதை வச்சிருக்கியா? 2 கோடி இல்லையா? அதான்ப்பா சூதுகவு, பிசாசி, பிசா அந்த மாதிரி இருக்கு. ஒரு பார்ட்டி தெரிஞ்சவங்க மூலிமா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு உடனே ஊனே வந்தா வந்துச்சு. ஏப்பா புது இடம்லாம் வேணாப்பா, பயமாக இருக்குது. அப்படி உன்னை மாட்டி விட்டோன்னா நல்ல பட்டிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த பார், நீ 2 கோடி ரூபாய்க்கு படம் விடு, 1 கோடி ரூபாய்க்கு அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இதான் எனக்கு கடைசி பஸ்ஸு தான். அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுவியா? சந்திரா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, சத்தியம். மணி அடிக்குது பார். ஹலோ மணிகண்டா, ராங் நம்பர். நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன், மீட் பண்ணு, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வரேன். சரி, நான் வரேன். உங்களோட ஜாதகம் இருக்கா? அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துரு. எதுக்கு? ஏன்ப்பா பொண்ணு கொடுக்குறவனே ஜாதகம் கேட்குறான், படம் கொடுக்குறவன் கேட்க மாட்டானே? வேற 10th+2 மார்க் ஷீட்டு, டிசி இதெல்லாம் கொண்டு வரணுமா? ஏன்ப்பா நீ ரொம்ப அலட்சியமாக பேசுறியா? நான் சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? ஆண்டவன் நல்லா வச்சிருக்காப்டே. அப்ப 2 டீ காசு கொடுத்துரு. சரி, நான் வரேன்பா. இப்போ வரைக்கும் டீ வில என்னங்கிறது எனக்கு தெரியல. சந்திரா, காலைல 9 மணிக்கு மறந்துடாத, நல்லதே நடக்கும், சத்தியம். சாட்டாச்சு, ஓகே? யோ பய. சொல்லுமா. அடுத்த மாசமா? ஆமாப்பா, கல்யாணம் 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலான்றாங்க. சரிம்மா பண்ணிடலாம், நீ நிச்சயார்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு, நாம பண்ணிடலாம். சரிப்பா, நீ உடம்பு பார்த்துக்கோ, சரியா? வச்சிடுறேன். ஆ சரிம்மா.